தண்ணியை அடிக்கடி மாத்தணுங்க. மீன்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கழிவுகளை வெளியிடும். காலப்போக்கில் இந்த கழிவுகள் கெட்ட பாக்டீரியாவை டேங்கில் உருவாக்கும். அண்டு டேங்கில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையும் அதிகமாகும். ஸோ தண்ணியை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அண்டு தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் மீனை தண்ணியில் விடுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பை அந்த தண்ணியில் போடுங்க. சிறிய அளவு போட்டாலே போதும், நிறைய போட வேண்டாம். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உப்புக்கு ஒரு சில பாக்டீரியாஸை அழிக்கிற தன்மை இருக்குது. ஸோ அந்த வகையான பாக்டீரியாஸை அழிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்கள் மீனுக்கும் ஆபத்து குறையும். அண்டு டேங்கில் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக உங்கள் தண்ணியில் இருக்கிற கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் நியூ டேங்க் சிண்ட்ரோம் அப்படின்ற பிரச்சனையை கூட உங்கள் மீனுக்கு வராமல் பார்த்துக்கும். இந்த நியூ டேங்க் சிண்ட்ரோம் மூலமாக சாகிற நிறைய மீன்கள் இருக்குங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, டெம்பரேச்சர் மெயின்டைனிங். அதாவது தண்ணியோட டெம்பரேச்சரை எப்போவும் மெயின்டைன் பண்ணுங்க. தண்ணியில் இருக்கிற டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் சரி அதிகமானாலும் சரி மீன்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா இம்யூன் சிஸ்டமும் பாதிக்கப்படும். ஸோ காலப்போக்கில் அந்த மீன்கள் இறந்து போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 டிகிரி ஃபாரன்ஹைட் அண்டு 24 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும், மீன்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் ஷார்ப்பாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து மீன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பெட் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எந்த மீனுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 68-72 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு 2-3 நாளில் இறந்துடும். ஸோ ஒரு தெர்மோமீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி டெம்பரேச்சர் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் மீன் தொட்டியில் கடல் சூழ்நிலையை உருவாக்குங்க. அதாவது கடலில் என்னெல்லாம் இருக்கோ அது போல் மாயை ஏற்படுத்துங்க. நான் ஒரிஜினலாக கடலில் இருக்க பொருளை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்ல, இங்கே பெட் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாசி அண்டு இலைத்தழைகள் இந்த கல்லுலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பயன்படுத்தி டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் கடலில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மீன்களுக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா மீன்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அப்படி குறையும் போது வாழ்நாளும் அதிகமாகும். கடலில் இருக்கிற மாதிரி கற்கள் அண்ட் அந்த சிப்பிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் தொட்டியில் அலங்காரப்படுத்துங்க. கண்டிப்பாக மீன்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். இது இல்லாமல் மீன்கள் ஒளியறதுக்கான இடமும் உருவாக்கி வைங்க. சின்ன செடிகள்லாம் வச்சிங்க அப்படின்னா மீன்கள் அந்த இடத்துல ஒளிய ஆரம்பிக்கும். ஸோ மீன்கள் ஒளிய ஆரம்பிச்சதுனாலே அதோட ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, தண்ணியை அடிக்கடி மாற்றணுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு தண்ணியை மாற்றணும். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் நல்லா அடிக்கடி மாற்ற முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் 10-15% பாட்டமில் இருக்க தண்ணியாச்சு வந்து ரீஃபில்டர் பண்ணுங்கள். அதாவது பாட்டமில் இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்துகிட்டு மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தண்ணியை ஊற்றலாம். ஸோ அப்படி ஊற்றும் போது அடியில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து நீங்கிடும். ஸோ நம்மளால் ஃபுல்லாக தண்ணி மாற்ற முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 10-15% தண்ணியை எடுத்துகிட்டு புதுசாக ஊற்றினா கூட நல்லது தான். ஸோ இப்படி ஊற்றினா என்னங்க ஆகும் அப்படின்னா மினிமம் நம்மளால் வந்து தொட்டியை சுத்தமாக பாதுகாத்துக்க முடியும். இது இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா டேப் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, கார்பரேஷன் வாட்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீன் தொட்டியை பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் எது தெரியுமா, கிணத்து தண்ணி தான். கிணத்து தண்ணியை ஊற்றி வச்சாலே போதும், மீன்களுக்கு ஆயுள் அதிகமாகும். இது இல்லாமல் ஊற்று நீர் கிடைச்சாலும் சரி, இன்றைக்கி சிட்டி சைடில் ஊற்று நீர்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ கிணறுன்றது கண்டிப்பாக ஒரு தெருவுக்கு 10 பேர்கிட்டயாச்சும் இருக்கும். ஸோ கிணத்து தண்ணி ரொம்ப நல்லதுங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 5, ஃபிஷ் ஃபுட்டு. அதாவது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா அப்படியே ஃபுட்டை கொட்டி விட்டுருவாங்க. அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு கொடுங்க. ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு இறந்து போகிற மீன்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபீடிங்க்குன்னு தனியாக ஒரு செஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஈவினிங் நைட்டு அந்தமாரி சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ மீன்களுக்கும் அந்த டைமில் உணவு தேவைப்படும் அப்படின்ற ஃபீலிங்கும் வரும். அப்போ தேவையான உணவு மட்டும் எடுத்துக்கும். ஸோ மீன் உணவு பார்த்திங்கன்னா நிறைய போடவே கூடாது, கம்மியாக போடணும். அண்டு ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு உணவு ஒத்துக்காது. ஸோ நீங்கள் உங்கள் நியர்பை பெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்கள் மீன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோர்லேயே எந்த மீனுக்கு எந்த ஃபுட்டு போடணுன்றதை கிளியராக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 6, குளோரோஃபில் அதிகமாக உங்கள் மீன்களுக்கு கொடுக்கணுங்க. அதாவது நீங்கள் வளர்க்குற மீன் தொட்டியில் குளோரோஃபில் அப்படின்ற கெமிக்கலை அடிக்கடி நீங்கள் ஊற்றணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்களுடைய ஆயிலை அதிகரிக்கும். முக்கியமாக கோல்டு ஃபிஷ்ஷுக்கு குளோரோஃபில் ரொம்ப முக்கியங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த குளோரோஃபில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மீன் தொட்டியில் ஊற்றினாலே போதும், அதனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து
பூஸ்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குளோரோஃபில்லை அடிக்கடி உங்கள் தொட்டியில் ஊற்ற பழகிக்கோங்க. அண்ட் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. அந்த குளோரோஃபில் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதில் படிச்சுட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணும், எத்தனை லிட்டருக்கு எத்தனை ட்ராப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அண்ட் பாயிண்ட் நம்பர் 7, உங்கள் மீன்களோட உடலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அல்லது பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா நூல் மாரி ஏதாவது இருக்குதான்னு அடிக்கடி பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அது ஆங்கர் வார்ம்ஸாக இருக்கலாம், ஆங்கர் புழுக்கள். ஸோ இந்த ஆங்கர் வார்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மீனோட செதில் வழியாக அதனுடைய மசில்ஸ் உள்ளே போயிட்டு முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஸோ மசில்ஸ் உள்ளே போயிடுச்சுனாலே போதும், ரெண்டு மூணு நாளில் உங்கள் மீன் இறந்துடும். ஸோ மீனோட உடலில் ஏதாவது பச்சை கலர்லேயோ வெள்ளை கலர்லேயோ நூல் மாரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மீனை கையில் எடுங்க, கையை கழுவிட்டு கையில் எடுங்க, எடுத்துட்டு அந்த நூலை பொறுமையாக உருவி எடுத்துருங்க. ஸோ அது இருந்தாலே போதும், கண்டிப்பாக மீன் சீக்கிரம் இறந்துடும். இல்லை என் மீன் வந்து ஒரு இடமா நிற்கலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீன் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல போயிட்டு தேய்க்க ஆரம்பிக்கும், தன்னோட உடலை தேய்க்கும், அடிக்கடி தேய்க்கும். ஸோ அப்படி தேய்க்கும் போதே தெரியும் அதோட உடம்புல இந்த ஆங்கர் புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, என்னால் கையிலலாம் பிடிக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்றேன் பாருங்க. கடல் நீர் தேவைங்க. கடல் நீர்ல ஒரு 5 நிமிஷம் டெய்லியும் இந்த மீன், அதாவது இந்த ஆங்கர் புழுக்களால் பாதிக்கப்பட்ட மீனை கடல் நீரில் 5 நிமிஷம் டெய்லியும் நீங்கள் நீந்த விட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கர் புழுக்கள் அந்த மீனோட உடம்புலேருந்து வெளியே வந்துடும். அண்ட் கடைசி 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைகளை வாஷ் பண்ணாமல் மீன் தொட்டியில் கையை விடுற பழக்கத்தை விடுங்க. ஏன்னா நம்ம கையில், அதாவது நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா எப்போவுமே உங்கள் ஸ்கின்ல தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு அடிப்படும், எப்போ உங்கள் ஸ்கின்ல காயங்கள் ஏற்படும், உடனே உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கைகளை கழுவாமல் நம்ம மீன் தொட்டியில் விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆர்எஸ் அப்படின்ற பாக்டீரியா ஊடுருவி போய் உங்கள் மீன்களையும் கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ கையை கழுவாமல் மீன் தொட்டியில் கையை விடுற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் காய்ஸ், நம்ம வீட்டில் மீன் தொட்டியில் நம்ம மீன்களை வளர்க்கும் போது பராமரிக்க வேண்டிய 8 முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும்.